வணக்கம், வெல்கம் டு வேலைக்காரி சமையல். நம்ம இன்றைக்கி வீட்லேயே ஜூஸியான ரொம்ப கிறிஸ்பான டேஸ்டியான சிக்கனை வச்சு ஒரு பாப்கார்ன் ஒன்று செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது நம்ம நார்மலாக வீட்டில் சிக்கன் எடுப்போம்ல, அந்த சிக்கனில் இருக்கக்கூடிய வெறும் சதையை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். வெறும் கறி மட்டும், எலும்பு இல்லாமல் அதை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் உப்பு, இந்த கறிக்கு தேவையான உப்பு, ஒரு ஸ்பூன் மிளகும் சேர்த்து, கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு தயிர், 1/2 லெமன் ஜூஸ், 1/2 எலுமிச்சம்பழத்துடைய ஜூஸ், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து 1/30 நிமிஷம் அரை மணி நேரம் அதை தனியாக நல்லா ஊற வைக்க போகிறோம். சிக்கன் எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கெவ்வளோ அந்த மசாலாவோடய எசன்ஸ் எல்லாமே சிக்கனுக்குள்ளே நல்லா கோட்டாகும். இப்போ இதை அரை மணி நேரம் தனியாக வைக்கலாம். இப்போ இதுக்கு கோட்டிங்க்கு நம்ம ஒரு மாவு கலவை ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா 1 கப் மைதா, 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, கூட இதுக்கு தேவையான உப்பு 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் பெப்பர் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர் தனி மிளகாய்த்தூள். ஸோ இது எல்லாமே இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம சிக்கனில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். இப்போது இந்த சில ஸ்பைசஸ்லாம் கலந்தோம்ல, இந்த மாவு, மிக்சடு ஃப்ளார், இதிலேருந்து 1 கப்பு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மிச்சம் இருக்கிற மாவில் சிக்கனை மேக்னேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த சிக்கன் எல்லாத்தையுமே இந்த மாவோட கலந்து இந்த மாவு எல்லாமே சிக்கனுக்கு மேலே நல்லா கோட்டாக வர மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கோட்டாயிடுச்சு. இப்போ ஒரே ஒரு முட்டையை மட்டும் எடுத்து அந்த முட்டைக்கு தேவையான உப்பு மிளகுத்தூளும் கலந்து வச்சுக்கலாம். நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம், அடிச்சுக்கலாம். இப்போ இது பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றி காய வச்சிடலாம். இப்போது அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸு ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அந்த கலந்த மாவு, அந்த முட்டை கலவை, சிக்கன் ஊறின சிக்கன் துண்டுகளை மூணுத்தையும் ஒன்றா கோட் பண்ண போகிறோம். முதல்ல சிக்கன் துண்டுகளை முட்டையில் டிப் பண்ணி எடுத்து, அதுக்கப்புறமா இந்த ஃப்ளவர் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவுலேயும் நல்லா மாவு சிக்கனில் ஒட்டணும், ஆனால் உதிரக்கூடாது, அதுதான் கரெக்டு. இப்போ நல்லா டிப் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு எல்லாத்தையும் நல்லா உதறிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரியே எல்லா சிக்கன் துண்டுகளையும் ரெடி பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ் மாதிரி தான் இருக்குது, பட் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் க்ரன்ச்சியாகவும் இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு சிக்கன் பாப்கார்னாக இருக்குது. கடையில் வாங்கி கொடுக்கறத விட நம்ம அதில் என்னென்ன கலந்துருப்பாங்க நமக்கு தெரியாது, பட் ஆனால் வீட்டில் நாமளே செஞ்சு கொடுக்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கு நாமளே ஆரோக்கியமாக செஞ்சு கொடுத்தோம், எந்த விதமான கெமிக்கலும் இதுவும் இல்லாமல் செஞ்சு கொடுத்தோன்ற ஒரு திருப்தி இருக்கும். இப்போது இந்த கலந்தோம் இல்லையா சிக்கன் துண்டுகள் மாவோட, அது எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுக்க போகிறோம். இப்போ இந்த சிக்கன் துண்டுகள் எல்லாமே வெந்ததுக்கான இது எப்படி தெரியும்னா, இப்போது நம்ம போடும்போது நல்ல சத்தத்தோடு நல்லா பபுள்ஸோடு இருக்கும். நல்லா வெந்து முடித்து அந்த சிக்கன் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னாலே அந்த சத்தங்கள் எல்லாமே அடங்கிரும், எண்ணெயிலேருந்து வர சத்தங்கள் எல்லாம் அடங்கிரும். அப்போ அது வெந்துருச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், வீட்டிலையே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சிம்பிளாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சிக்கன் பாப்கார்ன் ரெடி பண்ணிட்டோம். கட்டாயமாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் நிச்சயமாக காலி ஆயிரும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நிச்சயமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.